அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் வடிவியல் என்ற தலைப்பில் வரக்கூடிய பயிற்சி 4.1 இல் உள்ள 11வது கணக்கை பார்க்க போறோம். வாங்க கணக்கு படித்து பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட முக்கோணம் LMN இன் ஒத்த பக்கங்களின் விகிதம் 4/5 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 4/5 less than 1. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது மாதிரி 3 புள்ளியை வச்சுக்கிறோம். இதுல இப்படியே முக்கோணத்தை வரையறோம். கேள்வியில LMN அப்படினு கொடுத்தனால நாமளும் LMN கொடுத்துக்கிறோம். இப்போ எங்க கவனிங்கல 4/5 அப்படிங்கறத நாம கவனிக்கணும். இப்போ இந்த முக்கோணம் 5 பங்கு இருக்கு அப்படினு நாம வச்சிக்கிட்டு இதுல 4 பங்கு இருக்கிற மாதிரி ஒரு புதிய முக்கோணத்தை நாம படிவமைக்கணும். அதுதான் இந்த 4/5 என்பதன் பொருள். கொடுக்கப்பட்ட முக்கோணம் 5 பங்கு இருக்குன்னு வச்சிக்கிட்டு அதுல 4 பங்கு இருக்கிற மாதிரி ஒரு புதிய வடிவொத்த முக்கோணத்தை நாம அமைக்கணும். இங்க பாருங்க 5-ஐ 4 ஆக்கணும், சிறுசாக்கணும். அதாவது இது பெரிய முக்கோணம், இதுல இருந்து சிறிய முக்கோணத்தை நாம கண்டுபிடிக்கணும். சரி, இங்க பாருங்க 5 பங்கு இருக்கா, 4 பங்கு இருக்கிற மாதிரி ஒரு முக்கோணத்தை வரைஞ்சி பார்க்கலாம். இங்கன ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இதற்கு L'N' பேர். எல்லுக்கு பக்கத்துல இருக்கிறதுல L'னு கொடுக்கணும், எண்ணுக்கு பக்கத்துல N'னு கொடுக்கணும். ரெண்டையும் இணைச்சிருங்க. இந்த கோட்டு துண்டு எப்படி இருக்கணும், இந்த LNக்கு இணை கோடாக அமையணும். இப்ப பாருங்களேன் இந்த முக்கோணத்தை பாருங்க, இப்படியே பாருங்க L'MN'L' இந்த முக்கோணம் தான் நமக்கு தேவையான புதிய முக்கோணம். இப்ப கணக்கு உங்களுக்கு புரியுதுங்களா? கணக்கு ஒரு தடவை படிச்சு பார்க்கலாமா? கொடுக்கப்பட்ட முக்கோணம் LMN இன் ஒத்த பக்கங்களின் விகிதம் 4/5 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 4/5 less than 1. கணக்கு புரிஞ்சதுங்களா? படம் போட்டு பார்க்கலாமா? வாங்க படம் போட்டு பார்க்கலாம். 11வது கணக்கு. ஸ்கேல் ஃபேக்டர் 4/5, அதாவது அளவு காரணி 4/5. இப்ப இதுல பாத்தீங்கன்னா LMN என்ற ஒரு முக்கோணத்தை 5 பங்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு L'MN'L' இந்த முக்கோணம் வந்து 4 பங்கு இருக்கிற மாதிரி ஏற்கனவே உள்ள LMN'க்கு வடிவொத்தவையாக கண்டுபிடிக்க போறோம். கணக்கு போடலாங்களா? வாங்க கணக்கு போடுவோம். பயிற்சி 4.1, 11வது கணக்கு. ஸ்கேல் ஃபேக்டர் 4/5, அதாவது அளவு காரணி 4/5. உதவி படம் வரைய போறோம். உதவி படத்துக்கு அளவெல்லாம் கிடையாது, நாமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முக்கோணம் வரைஞ்சா போதும். இது மாதிரி 3 புள்ளிகளை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஸ்கேலை வச்சு இணைச்சிக்குங்க, படத்தில் காட்டுற மாதிரி இணைச்சிக்குங்க. இணைச்சிட்டு வினாவில் முக்கோணத்துக்கு என்ன எழுத்து கொடுத்துருந்தாங்களோ அந்த எழுத்தை நாம் இங்கே பேர் வைக்கணும். LMN கொடுத்துருந்தாங்க, அதனால் LMN அப்படின்னு நாம பேர் வச்சுருக்கோம். இப்போ அடுத்து இந்த LNக்கு இணையாக இருக்கிற மாதிரி 2 புள்ளியை வச்சுட்டு, இந்த 2 புள்ளியை வச்சு ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிருங்க.
இப்போ n க்கு பக்கத்துல n டாஷ் எனவும் l க்கு பக்கத்துல l டாஷ் எனவும் பேர் வெச்சுக்கோங்க. இப்போ நாம உண்மை படம் வரைய போறோம். ஒரு புள்ளி வெச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட தொலைவில இன்னொரு புள்ளி வெச்சிட்டு இத ரெண்டையும் அளவுகோலை பயன்படுத்தி இணைத்து ஒரு கோட்டு துண்டு வரையுங்க. அடுத்து நாம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த காம்பஸை எடுத்துக்கிட்டு இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு இந்த காம்பஸ்ல அளவு எடுத்துக்கிட்டு அந்த அளவை மாத்தாம இந்த புள்ளியில இருந்து ஒரு வில்லும் அடுத்து இந்த புள்ளியில இருந்து ஒரு வில்லும் வெட்டி அது வெட்டக்கூடிய இடத்துல ஒரு புள்ளியை வச்சிட்டு இப்ப இந்த புள்ளிகளை இணைத்து நாம் முக்கோணத்தை உண்டாக்குறோம். ஏன் இங்க முக்கோணத்தை உண்டாக்குவதற்கு நான் காம்பஸை பயன்படுத்துறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே அளவை எடுத்து நாம இங்க வில் வட்டும் போது நமக்கு மூன்று பக்க அளவுகளும் சமமாக இருக்கிற மாதிரி ஒரு சமபக்க முக்கோணம் கிடைக்கும். இந்த சமபக்க முக்கோணத்துக்கு நம்ம படம் வரைஞ்சு பார்த்தோம்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்றோம். நம்ம நீங்க இது மாதிரி காம்பஸ்ல போடாம ஸ்கேலை பயன்படுத்திய முக்கோணம் போட்டாலும் சரிதான். அடுத்து பாருங்க, இதுக்கு நம்ம பேர் வைக்கிறோம் எல் அப்படின்னு மேல பேர் கொடுத்துக்கிறோம். இங்க வந்து என்ன வரும்? எம் வரும். இந்த இடத்துல என்ன வரணும்? என் வரணும். இப்ப எல் எம் என் அப்படின்னு பேர் கொடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம் என் என்ற கோட்டு துண்டுடன் குறுங்கோணத்தை ஏற்படுத்துற மாதிரி இந்த எம்மின் வழியாக எம் எக்ஸ் என்ற ஒரு கதிரை நம்ம வரையணும். இங்க பாருங்க, இது மாதிரி ஒரு கதிரை வரைஞ்சிடணும். இது எம் எக்ஸ் அப்படிங்கிற கதிர். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பஸ்ல கொஞ்சமா அளவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்ப இந்த அளவு காரணியை பாருங்க. அளவு காரணி என்ன? 4/5. அதுல பெரிய மதிப்பு எது? 5. அப்ப காம்பஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டு அந்த அளவை மாத்தாம 5 முறை நாம் வில் வெட்ட வேண்டும். பாருங்க, படத்துல காட்டுற மாதிரி முதல் வில், அதுல ஒரு புள்ளி, அடுத்து அளவை மாத்தாம அந்த புள்ளியில இருந்து இன்னொரு வில், அடுத்து அளவை மாத்தாம என்ன பண்ணணும்? மறுபடி இந்த புள்ளியில இருந்து இன்னொரு வில். மொத்தம் எத்தனை வில் வரையணும்? 5 வில் வரையணும். 1, 2, 3, இது 4வது வில். அடுத்து இறுதியாக 5வது வில். இப்படி நாம 5 வில்ல வரைஞ்சாச்சு. அடுத்து பாருங்க, இங்க எம் இருக்கனால இதுக்கெல்லாம் நாம எப்படி பேர் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா M1, இதற்கு M2, இதற்கு M3, இதற்கு M4, இதற்கு M5 அப்படின்னு நாம பேர் கொடுக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நிறங்கள்ல வித்தியாசம் இருக்கு. M1, M2, M3 ஒரு நிறத்திலையும், M4, M5 இன்னொரு நிறத்திலையும் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த அளவு காரணியில இருக்கக்கூடிய 4க்கும் 5க்கும் நான் நிறத்தை மாத்திருக்கேன். இந்த இரண்டு விற்களும் தான் நமக்கு முக்கியமான தேவை. அளவு காரணியில இருக்கக்கூடிய மதிப்பு 4, 5, அதனால இந்த இரண்டு விற்களும் தான் தேவை. அதனால உங்களுக்கு நிறமாத்தி நான் காட்டியிருக்கேன். சரி, நம்ம ஃபர்ஸ்டே என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசை சிறுசாக்கணும். 5 பங்கு உள்ள முக்கோணத்திலிருந்து 4 பங்கு உள்ள முக்கோணத்தை நாம வரையணும்னு சொன்னோம். அப்ப பெரியதை சிறியதாக்குறோம். அப்ப இங்க உள்ள பெரிய எண்ணை இந்த எண்ணோட சேருங்க. பாருங்க, ஸ்கேலை வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிருங்க. வரைஞ்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த M5ல காம்பஸை வச்சு ஒரு குறிப்பிட்ட
ஆற அளவு இருக்கிற மாதிரி கொஞ்சமா எடுத்துக்கிட்டா போதும். எடுத்துக்கிட்டு இங்கன ஒரு வட்டவில் வரையணும். அடுத்து அந்த அளவை மாத்தாம இந்த M4 லையும் வட்டவில் வரையணும். இப்ப பாருங்க இத வரையிட்டு இந்த அளவை மாத்தாம அப்படியே வரையணும். இப்ப இந்த வெட்டும் இடத்துல ஒரு புள்ளியை குறிச்சுக்குங்க. அதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் வெட்டும் இடத்துல புள்ளியை குறிச்சுக்குங்க. இப்ப காம்பஸை எடுத்துக்கிட்டு இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படினு காம்பஸ்ல அளந்து பார்த்து அந்த அளவை எடுத்து இந்த புள்ளியில இருந்து ஒரு வில் வெட்டணும். படத்துல காட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டி இதுக்கு புள்ளி வெச்சிரணும். புள்ளி வெச்சிட்டு இந்த M4 இல் உள்ள இந்த புள்ளியும் இங்க இருக்கக்கூடிய புள்ளியும் இணைச்சு நாம என்ன பண்ணனும், ஒரு கோட்டு துண்டு வரையணும். அங்க பாருங்க வரையாச்சு. இந்த கோட்டு துண்டு எப்படி இருக்கும், இந்த N M5 க்கு இணையாக இருக்கும். இந்த N க்கு பக்கத்துல இது வரனால இதற்கு நாம் N டாஷ் அப்படினு பெயர் கொடுக்கணும். பாருங்க N டாஷ்னு பெயர் கொடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த M5ல என்ன செஞ்சமோ அத இந்த Nல செய்யணும். இந்த M4ல என்ன பண்ணமோ அத இந்த N டாஷ்ல செய்யணும். மறுபடியும் செய்யலாங்களா? இங்க பாருங்க காம்பஸை எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுல வில் வெட்டணும். அத மாத்தாம N டாஷ்லயும் வில் வெட்டணும். அடுத்து என்ன பண்ணணும், காம்பஸ்ல அளவு அதாவது இந்த புள்ளிகள் எல்லாம் இந்த வெட்டும் புள்ளியை வைக்கணும். அடுத்து இந்த வெட்டும் புள்ளி இந்த வெட்டும் புள்ளியை வச்சிட்டு காம்பஸை எடுத்து இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு அளவு இருக்குன்னு அளந்து பார்த்துட்டு அந்த அளவை மாத்தாம இங்க ஒரு வில் வெட்டணும். வெட்டிட்டு வெட்டும் புள்ளிக்கு இங்கன குறிச்சிட்டு இப்ப இந்த N டாஷ் புள்ளியவும் இந்த புள்ளியவும் ஸ்கேலை வச்சு இணைச்சு படத்துல காட்டுற மாதிரி பாருங்க ஒரு கோட்டு துண்டு வரையணும். இந்த கோட்டு துண்டு எப்படி இருக்கும், இந்த எல்லனுக்கு இணையாக இருக்கும். எல்லுக்கு பக்கத்துல இந்த வெட்டும் இடம் வரனால இதற்கு எல் டாஷ் அப்படின்னு பேர் வைக்கணும். பாருங்க இப்ப நம்ம படத்தை முழுமையாக போட்டு முடிச்சாச்சு. எல் எம் என் என்பது 5 பங்குடைய ஒரு முக்கோணம். எல் டாஷ் எம் என் டாஷ் என்பது அதற்கு உள்ளாக 4 பங்கு இருக்கக்கூடிய ஒரு தேவையான படிவத்த முக்கோணம். படம் வரைஞ்சு முடிச்சாச்சு. ஈஸியா இருந்ததுங்களா?